சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலைவாசல் வழியாக வசிஷ்ட நதி செல்கிறது. ஆத்தூர் வசிஷ்ட நதியில் சீமை கருவேல மரங்களும் அப்பகுதி பொதுமக்கள் குப்பைகளை கொட்டுவதாலும் அசுத்தமான சூழல் நிலவியது. நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட அணைமேடு பகுதியில் வசிஷ்ட நதியில் தடுப்பணை உள்ளது. இங்கு தடுப்பணை ஆழப்படுத்தப்படாமல் இருந்ததால் கனமழை காலங்களில் கல்வராயன் மலைத்தொடர் பகுதிகளில் இருந்து வெளியேறும் தண்ணீர் தடுப்பணை பகுதியில் தேங்கி நிற்காமல் கடந்து செல்கின்றது. இதனை அறிந்த விநாயகபுரம் தன்னார்வ இளைஞர்கள் வசிஷ்ட நதியை தூய்மை செய்து பலப்படுத்தும் பணியில் இறங்கினர். நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் தூய்மைப்படுத்தி ஆழப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜேசிபி இயந்திரம் மூலம் தோண்டி எடுக்கப்படும் மண் லாரி மூலம் கொண்டு செல்லப்பட்டு வசிஷ்ட நதியின் கரையை பலப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இளைஞர்களின் மகத்தான பணிக்கு அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனா்.